ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் எஜுகேஷன் ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவில் பிராஞ்சோட கட் ஆஃப் அனாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபார் என்ஆர் ஆஃப் ரேங்கிங் என்பிஏ நேக் அட்டோனாமஸ் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்கிற காலேஜை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி தனியாக கசல்டேட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் ரவுண்ட் ஒன் சாய்ஸ் லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ரவுண்ட் டூ அப் டூ ரவுண்டு த்ரீ வரையும் இந்த காலேஜெலாம் கிடைக்கும் சரிங்களா இப்போ எனக்கு வந்து சிஎஸ்சி ஐடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸ்லாம் எனக்கு கிடைக்கல சார் அதுக்கு அடுத்து நான் ஈசி ட்ரை பண்ணுறேன் ஈசியும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூவில் ஒரு ஆஃப் ஆஃப் த செஷனில் முடிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது ரவுண்டு த்ரீ அண்ட் ரவுண்டு ஃபோர் ஸ்டூடண்ட்ஸ்லாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுருந்திங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக வந்து ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் இந்த ஆர்டரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாப் மோஸ்ட் காலேஜை நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்போ வந்து என்ஏர் ஆஃப் ரேங்கிங் என்பிஏ நேக்கு அட்டானமஸ் ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங் உள்ள காலேஜ் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரிபிளி சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க மெக்கானிக்கல் சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க சிவில் சாய்ஸ் லிஸ்ட் போடுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தாளரமாக வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் சிஎஸ்சி ஐடி மட்டும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான குரூப் மட்டும் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் சாய்ஸ் லிஸ்ட் லேக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து ரவுண்டு ஒன்லருந்து இல்லைனா ரவுண்ட் இருந்து ரவுண்ட் இருந்து ரவுண்ட் இருந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும் சரிங்களா அந்த சுச்சுவேஷன் நீங்களா வந்து கிரியேட் பண்ணிக்காதீங்க சரிங்களா ஏன்னா வந்து இந்த டைம் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரையும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டூடண்ட் பிளஸ் வந்து இருக்காங்க சரிங்களா அதில் எத்தனை பேர் வந்து இன்ஜினியரிங் வர போகிறாங்க ஆர்ட்ஸ் போக போகிறாங்க இல்லை மெடிக்கல் போக போகிறாங்க அப்படின்றது எக்ஸாக்டாக நம்மளுக்கு தெரியாது சரிங்களா எல்லாருமே இன்ஜினியரிங் வர போகிறது இல்லை இருந்தாலும் எல்லாரும் சேஃபர் சைடுக்கு ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை போடுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அப்ளிகேஷனும் இங்கே வரும் அப்படி வரும்போது ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடாக வரும் சரிங்களா அப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் டூ த்ரீ லேக்ஸ் வரையும் அப்ளிகேஷன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா அப்படி வரும்போது அவங்களும் சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஎன்ஏல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நெக்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அஞ்சாயிரம் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த காலேஜ் கிடச்சிருச்சு அதை வந்து டிக்ளைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுண்டு ஒன்னில் இருந்து ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்டு ஃபோர் வரையும் நம்ம கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் டோட்டலாக ஒரு சீட்டு வந்து அப்படியே பிளாங்காகவே வரும் சரிங்களா அதே தான் அப்ப வந்து உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல அது மாதிரி வருதோ அது வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரையும் நின்றும் சரிங்களா அது மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ரிமைனிங் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க சரிங்களா சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கால் பண்ணலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காம நம்ம போடுற வீடியோ ஒன்று ஒன்றையும் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா இருந்து ஒன் மந்த் டியூரேஷன் கொடுக்குறாங்க நீங்கள் நாளைக்கே வந்து ஆகி நாங்கள் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் பேசிஸ் கிடையாது என்னைக்கு ஒன்றாலும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடலாம் சரிங்களா அப்ளிகேஷன் போட்டுட்டு யார் யாரெல்லாம் மார்க் அதிகமாக இருக்கோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க சரிங்களா மார்க் கம்மியாக இருக்கிறவங்க அடுத்த ப்ரிஃபரன்ஸ் சரிங்களா அதனால அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்